கடக ராசி அல்லது கடகம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2023 ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சோபகிருது ஆண்டு உங்களுக்கு உண்மையாகவே சோபனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் குரு ராகுவோட சஞ்சாரம் இருக்குது. தொழிலில் நிறைய பேர் எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இருக்கிற தொழிலை விட்டு வேறொரு புதிய தொழிலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏனென்றால் இந்த இடங்களில் நீங்கள் டெய்லியும் செய்யக்கூடிய அதே வேலையை தான் இந்த ஒரு காலகட்டத்திலையும் செய்வீங்க. ஆனால் உங்களை பிடிக்காமல் போகலாம். இந்த பிடிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் என்ன? உங்களுடைய சம்பளம் மிகப்பெரிய சம்பளமாக இருக்கலாம். உங்களுடைய சம்பளத்துக்கு ஈடாக 3 பேர் அங்கு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் உங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், கௌரவ குறைச்சலினால் நீங்கள் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அந்த தொழில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உடம்பு சூடு, உஷ்ணம், கால் அதாவது கால்களில் தொடைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால பெண்கள் மெயினாக வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி கடகராசி நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3-9 கூடிய பாவங்களில் ராகு கேது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பயிற்சி அடைகிறாரு. ராகு என்றாலே அப்பாவினுடைய பாட்டனார்கள், அப்பாவினுடைய முன்னோர்கள். ஸோ 9வது இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு ராகு குருவுடைய வீட்டில் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய மூதாதையர்கள் பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் குடிபெயர்வீர்கள். அடுத்தது வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா ராகு அப்படின்னாலே ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ளைட் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பெரியவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. 3வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து கேது பவனுடைய ஆளுமை வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மனசில் அறிவும் ஞானமும் புத்தியும் விஸ்டமும் பயங்கரமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த காலகட்டங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு இந்த 3வது இடம்னு சொல்லக்கூடியது மற்றவங்க மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மற்றவங்க பிரச்சனைகள் எல்லாமே உங்ககிட்ட புலம்பி கொட்டுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் யூ ஆர் லைக் ஏ ஷாக் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சார் பெனிஃபிட்டு அப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஊரை விட்டு மாற்றும், இடத்த விட்டு மாற்றும். சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். அந்த ஊர் தான் சார் எனக்கு செட் ஆகும், இங்கே நிறைய பேர் எனக்கு தெரியும் சார், சொந்த பந்தங்கள்லாம் சொந்த ஊரில் தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை உதாசீனப்படுத்தினக்கூடாது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்பொழுது அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்த லெவலில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த லேடரை ஏறக்கூடிய வாய்ப்புகள் வரும்பொழுது டக்குன்னு பிடிச்சிக்கணும். 10வது இடம்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானங்களில் நீங்கள் செய்யாத விஷயங்கள், செய்யாத குற்றங்கள், புரியாத தப்புகளுக்கான தண்டனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த 2023 ஆண்டு லைட்டாக கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், லைஃப்பில் செம்ம வெற்றி பெறப்படும். வீரராகவ பெருமாள்னு சொல்லுவாங்க, அந்த வீரராகவ பெருமாளுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நெய் விளக்கு ஏத்தணும். ஸோ வீரராகவ பெருமாள் ஏன் சொல்லணும் அப்படின்னா, வீரம் என்றால் செவ்வாய், ராகவன் சொன்னால் குரு ராகு சஞ்சாரம், அதே மாதிரி கலியுக காமதேனு கல்பகச்ச மந்திராலயம் மகாபிரபு குரு ஸ்ரீ ராகவேந்திர மகாஸ்வாமி அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு தேவை. ராகவேந்திர சுவாமியை வணங்குவது, நெய் தீபம் ஏற்றுவது, இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த பரிகாரம் பலித்தே தீரும். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படணும்னு சொல்லலாம். அதே மாதிரி வீரராகவ பெருமாளுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கூஷ்மாண்டம்னு சொல்லுவாங்க. கூஷ்மாண்டம் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய், அதை அழகாக கட் பண்ணி உள்ளிருக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே நெய் ஊற்றி விளக்க போகணும். அது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பனி போல் நீங்கக்கூடிய அமோகமான காலகட்டமாக மாறும். ஸோ லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் ரோ வெரி டெஸ்டிங் பீரியட் வந்து, பட் நீங்கள் ஸ்டில் வெரி லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் செகண்ட் ட்ரை, தேர்ட் ட்ரை அப்படிங்கிற அளவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2 முக்கியமான பரிகாரங்கள் 2023 ஆண்டு பண்ணுங்க. சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது நல்ல காசு, பணம், திருப்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 85% மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆவரேஜுக்கு மேலே ஒரு எபோ ஆவரேஜ் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ தேவையானது தைரியம், தன்னம்பிக்கை மட்டுமே. இதை மட்டும் இருந்தாலே போதும் இந்த கடகராசி அன்பர்கள். கடக லக்னத்தில் பிறக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அமோகமான காலகட்டங்களாக இந்த ஒரு 2023 ஆண்டு தமிழ் புத்தாண்டு சோபிக்கிறது. நாம சம்பச்சம் அதாவது சோபகிருத ஆண்டு உங்களுக்கு சோபனமாக மாறட்டும்னு சொல்லி எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.